நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்று சட்டமன்றத்திலே 2023-2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அளித்துள்ளார்கள். நாளை மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் வேளாண் துறைக்கு தனி வரவு செலவு திட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததை நிறைவேற்றும் வண்ணமாக கடந்த ஆண்டும் வேளாண் வரவு செலவு திட்டம் தனியாக சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டது. அதுபோல் நாளை வேளாண் வரவு செலவு திட்டம் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்படும். தொடர்ந்து இம்மாதம் 22 விடுமுறையாக இருப்பதால் 23, 24, 27, 28 ஆகிய 4 நாட்கள் இந்த 2 நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதங்கள் நடத்தப்பட்டு மாண்புமிகு அமைச்சர்கள் அதற்கு பதிலுரை கூறுவார்கள். 2023 மார்ச் மாதம் 28ஆம் தேதி மாண்புமிகு அமைச்சர்களுடைய பதிலுரையோடு இந்த வரவு செலவு திட்டம் விவாதம் முடிவு பெறும். தொடர்ந்து 29ஆம் தேதி மானிய கோரிக்கைகள் ஆரம்பித்து அடுத்த மாதம் ஏப்ரல் 21 வரை தொடர்ந்து நடைபெறும். காலை 15 நாட்கள் தொடர்ந்து காலையிலும் மாலை அதுபோல் 7 நாட்கள் மாலையிலும் நடைபெறும். இப்போ காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு மதிய உணவுக்காக இடைவேளை கொடுக்கப்படும். மீண்டும் 4 மணிக்கு பேரவை கூடி 7 மணி 8 மணி வரை நடைபெறும். உண்டு, கண்டிப்பாக உண்டு. அது அமைச்சர் நம்ம முதல்வர்கிட்ட கேட்கணும், அமைச்சர்கள்ட்ட கேட்கணும், அவங்க எல்லாம் கொண்டு வருவாங்க. சட்டமன்றத்துக்கு வந்தால் சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார், அவ்வளோதான். ஆமாம், உண்டு. என்ன சொல்கிறாங்க, கேள்வி ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கேள்வி நேரம். ஆமாம், ஏன் தம்பி, நான் போனதே சொன்னேன், அவங்க இருக்க அழகாக வசதியாக கொடுத்துருக்கேன்னு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. நீங்கள் அதை எப்படியாவது, அவங்கெல்லாம் சின்ன விஷயம், இதெல்லாம் பெருசு படுத்த மாட்டாங்க. மக்கள் பிரச்சனை தான் பேசுவாங்க, இருக்க பிரச்சனை பேசுவாங்க. நூற்றி எழுபத்தேழு ஒதுக்கியிருக்கா, சந்தோஷம், தெரிஞ்சிருக்குல்ல, வாழ்த்துக்கள். இல்லை, அது முன்னுக்கா பின்னுக்காங்கிறது அவங்க கட்சியில் முடிவு பண்ணு, நாங்கள் என்ன முடிவு பண்ண முடியும்? அவங்கள எந்த இடத்துல வச்சு பெருமைப்படுத்தணுங்க, அந்த இயக்கம் தான் முடிவு பண்ணுமே தவிர, சட்டமன்றத்தில் எங்களுக்கு வந்து எல்லா உறுப்பினர்களும் ஒன்று தான். யார் யாருக்கு எந்தெந்த இடம் ஒதுக்கணுமோ அப்படி ஒதுக்கி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே அவருடைய மகன் திருமகன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அந்த இடத்தில் அமர்வதற்கு சற்று நெருடலாக இருந்த காரணத்தினால் ஒரு மாற்று இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். சட்டப்பேரவையில் கவர்னர் உரை என்பது அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண உரிமை பிரச்சனை, அது உரிமை குழுக்கு அனுப்பியிருக்கு, அப்டேட் இருக்காது. அது வரட்டு, வந்தவொடனே உங்கள்கிட்ட கூட்டு தந்துடுறேன், கண்டிப்பாக. போதுங்களா தம்பி? உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.